ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் அதாவது சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்பை வந்து பார்க்கலாம். இப்போ சவுதி அரேபியாவுடைய மக்கள் தொகையில் அதாவது கிட்டத்தட்ட 45% மேலே வந்து பாருங்கள், குறைந்தது ஒரு டோஸாவது COVID-19 தடுப்பூசியில் வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும், கலாச்சார நடவடிக்கையில் பங்கேற்பவும், மற்றும் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் நுழைய விரும்பும் அனைவருக்கும் August 1 முதல் அதாவது தடுப்பூசி வந்து கட்டாயமாக இருக்கும் என்று சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி வந்து சவுதி அரேபியா வந்து ரீசெண்டாக வந்து 2வது டோஸ் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்று ஏற்கனவே அமைச்சகம் வந்து சமீபத்தில் வந்து கூறியிருந்தாங்க. ஏன்னா தடுப்பூசியோட உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் உலகளாவிய பற்றாக்குறை காரணமாக இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டுள்ளது என்று ஏற்கனவே அமைச்சகம் தரப்பிலிருந்து விளக்கம் வந்து அளித்துள்ளார்கள். தற்சமயம் வந்து அதாவது குறிப்பாக அதிக ஆபத்துள்ள குழுக்களுக்கு தடுப்பூசியோட முதல் அளவை வழங்குவதற்காகவே 2வது டோஸ் நியமனங்களை வந்து ஒத்திவைப்பதாக சவுதி அரேபியாவுடைய அமைச்சகம் வந்து தெரிவித்திருந்தாங்க. தற்பொழுது சவுதி அரேபியா ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் July முதல் 2வது டோஸுக்கான தடுப்பூசி அப்பாயின்மெண்ட் வந்து தொடங்க இருக்கிறாங்க என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நீங்க தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து தவக்கலனால வந்து அப்டேட் ஆகுதா அப்படின்றத நீங்க வந்து செக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குள்ள உள்ள சேவ் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி, ஆளும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் பிரஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து உங்க நண்பர்களுக்கும் நான் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.